ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ஸான குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலநாதர் சுவாமி கோயில் இந்த கோயில் பார்த்திங்கனா ரொம்ப பழமையான கோயில் சீக்கிரமாக எழுந்துச்சு கிளம்பிட்டோம் இன்றைக்கி கோயில் போகிறதுக்காக ஊர் பிளியங்குடியிலருந்து குற்றாலத்துக்கு பைக்கில் போகிறோம் இன்னைக்கு பைக்கில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இந்த வீடியோவில் குற்றாலத்தோட சிறப்புகளையும் அப்புறம் கோயிலோட சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாம் வாங்கிட்டு போனோம்மா வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சுற்றுலானாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சுற்றுலாவுக்கு குடும்பத்தோடு இல்லைனா நண்பர்கள் கூட நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இல்லைனா தூரமாக இருக்கிற இடத்துக்கு சுற்றுலா போயிட்டு வந்தால் அந்த சந்தோஷமான நினைவுகள் எப்போ நினச்சி பார்த்தாலும் இனிமையாக இருக்கும் சுற்றுலா அப்படின்னாலே அதில் இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பச்சை பசையின் இயற்கையோட அழகு சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா குளிக்கிறதுக்கான இடம் அந்த ஊரோட பழமைகளையும் சிறப்புகளையும் சொல்கிற கோயில் அப்புறம் அங்கே இருக்கிற சிறப்பு உணவுகள் இது எல்லாம் சேர்ந்தது தான் சுற்றுலா இது எல்லாமே கிடைக்கிற தான் குற்றாலம் குற்றாலத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா குற்றால ஊரை சுற்றி நிறைய அருவிகள் இருக்குது அதில் இப்போ நம்ம போக போகிற அருவி பார்த்திங்கன்னா பேர் அருவி அருவிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பழமையான சிவன் கோயில் இருக்குது இப்போ நாங்கள் தென்காசிக்கிட்டே வந்துட்டோம் காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டியிருக்கோம் இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா குத்துக்கள் வலசை இங்கேருந்து குற்றாலம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் சாப்பிட்டுட்டு மறுபடி நம்ம பயணத்தை தொடரலாம் தென்னகத்து ஸ்பான் அழைக்கப்படுற குற்றாலத்துக்கு வந்துட்டோம் குற்றாலம் சிறப்பு நிலை பேரூராட்சி அன்புடன் வரவேற்கிறது குற்றாலத்தோட நுழைவாயில் கடந்து இருக்கோம் இங்கேருந்து அருவி பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் குற்றாலம் பார்த்திங்கன்னா தென்காசிலேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது எங்கள் ஊர் பிளியங்குடியிலருந்து குற்றாலம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது எங்களுக்கு பைக்கில் குற்றாலம் வர ஒன்றரை மணி நேரம் ஆச்சு சாப்பிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இல்லைனா ஒரு மணி நேரத்தில் வந்திருப்போம் இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம் குற்றாலத்தில் பார்க்கிங் வசதி நல்லா இருக்குது காரில் வந்தாலும் இல்லனா டூரிஸ்ட் பஸ் மாதிரி பெரிய வண்டியில் வந்தாலும் பார்க் பண்ணிக்கலாம் அருவி பாத்தீங்கன்னா பார்க்கிங் இடத்துல இருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது வண்டியை நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணிட்டு அருவிக்கு போகலாம் குற்றாலம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போதோ இல்லைனா கேட்கும் அருவியோட அழகும் குளிர்ந்த காத்து இது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து நம்மளை உற்சாகப்படுத்தும் அப்புறம் அருவியில் எப்பெல்லாம் தண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எல்லையாகவும் நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கும் நடுல இருக்கிற நீளமான மலை தொடரான மேற்கு தொடர்ச்சி மலையில மே மாத கடைசியில் பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காலம் ஆரம்பிக்கும் அப்போ குற்றாலத்துல சாரல் மழை பெய்யும் மே மாச கடைசியில இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருவியில் நல்லா தண்ணி வரும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாசம் பாத்தீங்கன்னா குற்றாலத்துல நல்லா தண்ணி வரும் அதனால இந்த மூணு மாசத்தை குற்றால சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தூர்ல இருந்தும் வெளி மாவட்டத்துல இருந்தும் வெளி மாநிலத்துல இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வருவாங்க இன்னைக்கு அருவியில் நல்லா தண்ணி விழுது இங்க இருந்து தண்ணி விழுறத பாருங்க ரொம்ப அழகா இருக்குது குற்றாலத்துல பாத்தீங்கன்னா மே மாச கடைசியில இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் அருவியில் தண்ணி வரும் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்கிறத பொறுத்து அப்புறம் பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அருவியில் தண்ணி இருக்காது நீங்கள் குற்றாலம் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அருவியில் தண்ணி நல்லா வருதா குளிக்க அனுமதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது காரணம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை அதிகமாக பெய்யும் போது அருவியில் நீர்வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனால் சுற்றுலா பயணிகளோட பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க அனுமதி இருக்காது எங்கள் ஊரில் இருந்து குற்றாலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால் நாங்கள் அடிக்கடி குற்றாலம் போவோம் எங்கள் ஊரில் இருந்து சொந்தக்காரங்க நிறைய பேர் குற்றாலத்தில் இருக்கிற கடைகளில் வேலை பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட அருவியில் எவ்வளோ தண்ணி விழுது குளிக்க அனுமதி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் குற்றாலம் போவோம் இன்றைக்கி வர்றதுக்கும் கேட்டுட்டு தான் வந்தோம் அப்புறம் இந்த இடத்த பாருங்கள் அரிசி அப்புறம் மோதிரத்தில் பேர் எழுதுகிற கடைகள் நிறைய இருக்குது அரிசியில் நம்ம பேர் அழகா எழுதி அதை கீச்சைனா தராங்க சின்ன வயசில் வாங்கியிருக்கேன் என்னோடய சைக்கிளுக்கு கீச்சைனா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அருள்மிகு திரு குற்றாலநாதர் சுவாமி கோயில் இந்த கோயில் சுற்று பார்த்தீங்கன்னா நிறைய சிவன் சன்னதி இருக்குது அதனால் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டால் எண்ணற்ற சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபட்டது சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இன்னும் பல சிறப்புகள் கொண்டது தான் அருள்முக திரு குற்றாலநாதர் சுவாமி கோயில் நாம் அருவியில் குளிச்சுட்டு வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்புறம் மாலை மாலைப்பட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது இல்லைனா சபரிமலைக்கு போய்ட்டு வரும்போது குற்றாலம் வந்து குளிச்சுட்டு குற்றால நாதரை தரிசனம் பண்ணிவிட்டு குற்றாலத்தில் கிடைக்கிற தேங்காய் எண்ணெயில் பண்ணுற சுவையான சிப்ஸை வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க ஐயப்ப சுவாமிகள் வர மாதத்தை பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் குளிக்க போகிற அருவியோட பேர் பார்த்திங்கன்னா பேரருவி மெயின் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க அருவிக்கு போகிற வழியில் டீ கடையில் சூடாக பச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க குளிச்சிட்டு வரும்போது நம்ம சாப்பிட்லாம் இப்போ நம்ம கிட்ட கிட்டே வந்துவிட்டோம் ஃபால்ஸோட உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு அடி உயரம் பேரருவி அந்த பேருக்கேற்ற மாதிரியே நல்லா பறந்துருக்குது மழைக்காலங்களில் அதிகமான மழை பெய்கிற சமயத்தில் அருவியில் நீர்வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ தூரத்தில் இருந்து கூட அருவியில் தண்ணி விழுறத பார்க்கலாம் பேரருவியோட அழகை ரசிக்கும் போது கண் இமைகள் கூட தொடர்ந்து பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்குது அந்த அளவுக்கு பார்வையாளர்களை கண் இமைக்காமல் பார்க்க வைக்கிற பேரழகு தான் பேரருவியோட அழகு அப்புறம் செயற்கையாக நம்ம எவ்வளோதான் உருவாக்கினாலும் இயற்கையோட அழகுக்கு நிகராகாது பொதுவாக ஆறு குளம் அப்புறம் கடலை போய் நிறைய பேருக்கு ஜலதோஷம் வரும் ஆனால் குற்றால அருவியில் எவ்வளோ நேரம் குளித்தாலும் ஒன்றும் பண்ணாது காரணம் பார்த்திங்கன்னா குற்றால அருவி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அகத்திய முடியோர் மாதிரி நிறைய முனிவர்கள் வாழ்ந்த பொதிகை மலை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்கிற மழைநீர் பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டுப்பாதை வழியாகவும் பாறை வழியாகவும் மரம் செடி கொடி வழியாக வந்து அருவியாக கொட்டுது அப்புறம் குற்றால மலையில் ரெண்டாயிரத்துக்கு அதிகமான மூலிகை செடிகள் இருக்குது இந்த மலையில் இல்லாத மூலிகைகளே கிடையாது இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரத்துக்கும் செடிக்கும் மருத்துவ குணம் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற அரிய வகை மூலிகை வழியாக இந்த தண்ணி வர்றதுனால மூலிகையோட சார் இந்த அருவி தண்ணியில் கலந்துருக்குது அதனால் இந்த அருவியில் குளித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இந்த அருவியில் தொடர்ந்து குளித்தா எந்த நோயும் நம்மளை நெருங்காது அப்புறம் அருவியில் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து வர தண்ணி முதல்ல ஒரு இடத்துல விழுந்து அந்த பள்ளத்தை நிரப்பி அங்கே இருந்தால் குளிக்கிறதுக்கு கீழே வருது இதனால் தண்ணியோட அழுத்தமும் வேகமும் குறைஞ்சி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அப்புறம் இந்த அருவியில் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் இரநூறுலேருந்து முந்நூறு பேர் வரைக்கும் குளிக்கலாம் குற்றாலத்தில் இப்போ நாம் இருக்கிற பேரருவி சேர்த்து மொத்தம் ஒம்போது அருவி இருக்குது அதோட பெயர்கள் பார்த்திங்கன்னா சிற்றருவி ஐந்தருவி பழத்தோட்ட அருவி அருவி பழைய குற்றால அருவி எல்லாம் பார்த்திங்கன்னா மலையோட அடிவாரத்தில் இருக்குது அப்புறம் பாலருவி அருவி செண்பகாதேவி அருவி இந்த அருவிகள் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருக்குது பெரும்பாலும் மலைக்கு மேலே இருக்கிற அருவிக்கு பார்த்திங்கன்னா போக அனுமதி இருக்காது அப்புறம் அருவிகிட்ட வர வர கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அருவியோட சத்தமும் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது அருவியில் பார்த்தீங்கன்னா கடவுளோட உருவ சிலை சின்னதாக செதுக்கப்பட்டிருக்குது அதில் சிவலிங்கத்தோட சிலை அதிகமாக இருக்குது பொதுவாக சிவபெருமான் அபிஷேகப் பிரியர் அதனால் சிவபெருமானுக்கு சிவன் கோயிலில் அதிகமாக அபிஷேகம் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அருவியில் இருந்து விழுற புனித நீரால சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வினாடியும் அபிஷேகம் நடக்குது அப்புறம் சுற்றி இருக்க நிறைய கோயில்களில் கும்பாபிஷேகம் திருவிழா நடக்கும்போது பக்தர்கள் விரதம் இருந்து குற்றாலத்துக்கு வந்து குளிச்சிட்டு அருவியில் விழுற புனித நீரை தீர்த்தமாக கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போகிற தீர்த்தத்தை வச்சு ஊரில் இருக்கிற சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் புரட்டாசி அப்போ பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் குற்றால அருவி மாசுபடாமல் இருக்கிறதுக்காக அரசாங்கம் சோப்பு ஷாம்பு ஷேக் அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தடை வச்சுருக்காங்க அருவியில் போது இது எதுவும் தேய்ச்சி குளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது மட்டும் இல்லை அருவிக் துணி சோப்பு போட்டுறதுக்கும் அனுமதி கிடையாது அப்புறம் அருவியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது காவல்துறையும் சுற்றுலா பயணிகளோட பாதுகாப்புக்காக எல்லாரையும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் அருவியில் கூட்ட நேரத்தில் எல்லாரும் அதிக நேரம் குளித்தா கூட்டம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எல்லாரோட பாதுகாப்புக்காகவும் போலீஸ் எல்லாரையும் வரிசையில் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ரொம்ப நேரம் குளிக்கிறவங்கள விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அருவியில் நல்லா குளிச்சாச்சு அப்புறம் அருவியில் குளிக்க போகும்போது கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது அருவியில் இருந்து விடுற நீர் பார்த்திங்கன்னா காற்றோடு கலந்து நம்ம மேலே படும்போது இன்றைக்கி ரொம்ப நேரம் குளிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை உண்டாக்குது அருவியில் வர தண்ணி பார்த்திங்கன்னா முதல் தடவை நம்ம மேலே படும்போதும் மதிய நேரமாக இருந்தால் கூட நல்லா குளிருது அப்படியே கொஞ்சம் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாகுது தண்ணி நம்ம மேலே வந்து விழுறது பார்த்தீங்கன்னா ஏதோ கல் வந்து விழுற மாதிரியே இருக்குது அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாறையில் செதுக்கப்பட்ட சிவலிங்கத்துக்கு அருவி தண்ணியில் அபிஷேகம் நடக்கிறதையும் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் குளித்தாலும் பத்தாது இன்னும் குளிக்கணும் போல தோணும் அப்புறம் அருவியில் விழுற தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருந்தது குற்றால அருவியில் குளிச்சுட்டு வேறு எங்கே குளித்தாலும் குற்றால மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க அருவியில் குளிக்கிற அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குற்றாலம் வந்தது இல்லைனா சீசன் நேரத்தில் குடும்பத்தோடு வாங்க ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் இப்போ நாங்கள் அருவியில் குளிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம் பொதுவாக அருவியில் குளித்ததுக்கு அப்புறம் டீ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக கூலிங்காக பன்னீர்சூடாக வாங்கி குடித்தேன் காரணம் பார்த்தீங்கன்னா அருவியில் குளிக்கும்போது ரொம்ப தாகமாக இருந்தது அப்புறம் அருவியில் குளிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு ஆனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் வேர்த்துக்கு விட்ட ஆரம்பிச்சிருச்சு காரணம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில் இருந்தது அப்புறம் குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா மூலிகைகளை கண்ணாடி பாட்டிலில் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதோடய விலை பார்த்தீங்கன்னா நூறுரூவா அதை வாங்கிட்டு வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சு தலையில் தேச்சா உடல் சூடு குறையும் அதே மாதிரி தலை முடியும் ரொம்ப ஆரோக்கியத்தோடு வளரும்னு சொல்லுவாங்க இங்கேருந்து கோயிலை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க சின்ன கோயில் மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப பெரிய கோயில் இந்த வீடியோவில் கோயிலோட சிறப்புகளை பற்றி போட்டால் பார்த்தீங்கன்னா வீடியோட லென்த்து ரொம்ப அதிகமாகும் அதனால் கோயிலோடய சிறப்புகளை நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம்னு கடைக்கு வந்திருக்கோம் அப்புறம் குற்றாலத்தில் விற்கிற சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் தேங்கண்ணில் பண்ணுவாங்க அதனால் இங்கே நிறைய சிப்ஸ் கடை இருக்குது அப்புறம் சின்ன பசங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் ஃபேன்சி ஸ்டோரு துணிக்கடை எல்லாம் இருக்குது சுற்றுலா வந்தால் நமக்கு பிடித்த பொருட்களை வாங்குறதும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்களை வாங்கி தருறது தான் சந்தோஷம் அப்புறம் கடையை நல்லா சுற்றி பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் Spiderman. Spiderman. குற்றாலத்தில் அருவி எப்படி சிறப்போ அதே மாதிரி குற்றாலத்தில் கிடைக்கிற ஒவ்வொரு பழமும் சிறப்பு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா மருத்துவ குணத்தோட நல்ல இனிப்பு சுவையோடு இருக்குது பொதுவாக புளிப்பு சுவை பிடிக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா பழங்களும் கட்டாயம் பிடிக்கும் இந்த பழத்தோட பேர்கள் பார்த்திங்கன்னா ரம்பூட்டான் மங்குஸ்தான் தான் டிராகன் பழம் ஸ்டார் பழம் இன்னும் நிறைய பழங்கள் இங்கே இருக்குது குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பழங்களை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் அவ்வளோ எளிதாக கிடைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற உங்களை குற்றாலநாத சுவாமி வீடியோ மூலமாக சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்